ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம வீடு 2021. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, சிமெண்ட் ஃப்ளோரிங். இந்த தரை வந்து நம்ம டைல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருந்தோம், நம்ம வந்து வெறுமனே சிமெண்ட் தரையாக போட்டு அதில் வேணுங்கிற இடத்துல நம்ம வந்து இந்த ரெட் ஆக்சைடு பயன்படுத்தி செஞ்சுட்டு இருந்தோம். அந்த ஃப்ளோரிங்கில் படுத்து தூங்கினதே அந்த சுகமே தனி அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேதியிலையும் தேவையை பொறுத்து அந்த சிமெண்ட் ஃப்ளோரிங் போகிறவங்க இருக்கிறாங்க. அந்த சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணுறதுக்கான முறைகள் என்ன, அது வந்து எந்த அளவு வந்து செலவு வரும், டைலோட கம்பேர் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து காஸ்ட் குறையும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப பணம் செலவு பண்ணி நான் வந்து மார்பிள் ஃப்ளோரிங்கோ இல்லை கிரானைட் ஃப்ளோரிங்கோ போட்டால் அது இப்போ அந்த ஃப்ளோரிங்கை பயன்படுத்துறதுனால எனக்கு வந்து முழங்கால் வலி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான சூழல்லாம் இருக்குது. அப்போ நான் வந்து என்ன தான் பண்ணுறது, இப்போ நான் டைலே யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனையில் நிறைய பேர் ஃப்ளோரிங் ஆப்ஷன்ஸை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம முன்னாடி பயன்படுத்தின அந்த சிமெண்ட் ஃப்ளோரிங்கே எனக்கு வேணும், அதுதான் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை பண்ணக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஃப்ளோரிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக என்ன பண்ணுறோம், ஃப்ளோரிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் லெவலில் தூக்கி நல்லா மண் ஃபில்லப் பண்ணி சாயில் ஃபில்லப் பண்ணி ஃபுல்லாக கன்சாலிடேட் பண்ணி அதுக்கு மேலே மண் போட்டு மேலே 1.5 ஜல்லி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறோம் பொதுவாக. இதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போஸ் டைல் போடுறதா இருந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம ஃபுல்லாக லெவல் மார்க் பண்ணிவிட்டு கலவையை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம டைலை லே பண்ணுறோம். ஆனால் நம்ம இந்த சிமெண்ட் ஃப்ளோரிங் பண்ணணும்னா அந்த பேசிக் லெவல், அதாவது 1.5 ஜல்லி போட்டிருக்கிறது வந்து அவ்வளோ மட்டமாக இருக்காது, ஐ மீன் அண்டுலேஷன்ஸ் இருக்கும். அப்போது மேடு பள்ளம் இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு சிப்ஸ் காங்கிரீட்டை பயன்படுத்தி, சிப்ஸை பயன்படுத்தி ஒரு ஃப்ளோரிங் நம்ம ரெடி பண்ணணும். அந்த ஃப்ளோரிங் அட்லீஸ்ட் ஒரு 2 அங்குலம் உயரம் இருக்கிறது நல்லது. போட்டு அதை நல்லா கரணையை வச்சு நல்லா தேய்ச்சி அந்த லெவலை வந்து பிளைன் ஆக்கிடணும். பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வாட்டர் லெவலுக்கோ இல்லை எங்கேயாவது ஸ்லோப் வேணுமோ அதுக்கு மைல்ல ஸ்லோப் என்ன வேணுமோ அதுக்காகவோ வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது முதல் கட்டம். அதன் பிறகு டாப் லெவலில் அந்த கிரே கலர், சிமெண்ட் கலரே நமக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சிமெண்ட் பால் வந்து அப்படியே மொழுகலாம். ரொம்ப முன்னாடி வந்து நம்ம சாணி கரைச்சி மெழுகின தரையில் வாழ்ந்திருக்கோம். அது இன்னும் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தரக்கூடியது. அந்த சாணி கரைச்சி மெழுகக்கூடிய முறையிலேயே இந்த சிமெண்ட் பால மெழுகக்கூடியவங்க இருப்பாங்க நிறைய பேர். அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒர்க்மேன் இருப்பாங்க, ஒரு கொத்தனார் சில பேர் மேஸ்திரி இருக்கலாம். அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணணும், அவங்க நம்ம ப்ராப்பராக அதை அழகாக பண்ணுவாங்க, நீட்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம். அந்த கலர் வந்து கிரே கலராக இல்லாமல், நமக்கு வந்து சிமெண்ட் கலராக இல்லாமல் அந்த ரெட் கலரில் வேணும்னா ரெட் ஆக்சைடு அதில் கலந்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணோம்னா முழுக்கவே வந்து நமக்கு அந்த ரெட் கலர்லேயே வரும். இல்லை நடுவில் பேட்டர்ன் மாதிரி போகணும் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு டிசைன் மாதிரி பண்ணிவிட்டு அது மேலே கூட நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த கலரை வந்து மேலே அதெல்லாம் காய்கிறதுக்குள்ளே நம்ம வந்து ப்ரஷ் பண்ணி அப்படியே ஆற்றி விட்டோம்னா அந்த கலர் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சிமெண்ட் தரையை உருவாக்கலாம். இந்த சிமெண்ட் தரையை உருவாக்குறது வந்து ரொம்ப எளிமையான வேலை தான், ஒரு பெரிய விஷயம் இல்லை. சாதாரண வேலை செய்யக்கூடிய இந்த கொத்தனார்களுக்கு, இந்த அனுபவம் இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவங்கள்ட்ட கேட்டால் டெஃபினட்டாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ முக்கியமான விஷயம் வந்து இது வந்து எவ்வளோ வந்து காஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் நமக்கு வருது, எவ்வளோ குறையுது நம்ம டைல் போடுறதோட அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். உதாரணமாக இப்போ நம்ம டைல் போகிறதா இருந்தால், டைல் ஃப்ளோரிங் டைல் போகிறோன்னா ஒரு 50 ரூபாய்க்கு டைல் வாங்குகிறோம், சதுரடி ரேட் 50 ரூபா அப்படின்னு வச்சிட்டோன்னா, அது இல்லாமல் இந்த கீழே வந்து பேஸ் கோர்ஸு லே பண்ணுறது ப்ளஸ் வந்து டைலை லே பண்ணுறதுக்கான லேபர் காஸ்ட், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ரூபா வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. இது ஒரு விஷயம். இதே வந்து நாம் இந்த சிமெண்ட் ஃப்ளோரிங்காக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சிப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோரிங் லெவல் ரெடி பண்ணணும், மட்டமாக போட்டு தேய்ச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த சர்ஃபேஸை வந்து சிமெண்ட் பால் வச்சு நல்லா மெழுகி அந்த லெவலை ரெடி பண்ணுறோம். இந்த 2 லெவலில் நமக்கு ஒர்க் இருக்குது. அதுக்கு மெட்டீரியல் அண்ட் லேபர் காஸ்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 ரூபா கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுக்குமான வித்தியாசம் எவ்வளோ வரும் அப்படின்னா, டைல் காஸ்ட் இல்லாமல்
டைல் காஸ்ட் சேர்க்காம சொல்கிறேன், டைல் காஸ்ட் சேர்க்காம இதுக்கு ஆகிற லேபர் மெட்டீரியல் காஸ்ட் வந்து டைல் ஃப்ளோரிங் பண்ணுறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30-35 ரூபா வருது அப்படின்னா, இந்த சிமெண்ட் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட 40-50 ரூபா கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. இப்போ டைல் வந்து நம்ம 50 ரூபா பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 80-85 ரூபா வரைக்கும் வரும். இது வந்து ஒரு 50 ரூபா கிட்ட வருதுன்னா ரஃப்லி வந்து ஒரு 30-35 ரூபா டைல் பண்ணோம் அப்படின்னா கூடுதலாக வரும். இந்த நம்பர் வந்து ஒரு 10-day டிவான் நான் சொல்கிறேன். நம்ம வால்யூம் அதிகமாக பண்ணுறோம், ஏரியா கூடுதலாக இருக்குன்னா இது கூட குறைச்சி போகலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஏதாவது ஒரு சின்ன ஏரியாவில் நம்ம இந்த ஃப்ளோரிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லிவிங் குவாலிட்டியே வந்து வேறு, அந்த இடத்துல இருக்கிறது அந்த 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 பழமை மாறாத தன்மையோடு இருக்கணும் அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கிறவங்க டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக உமா இருந்திருக்கும் நம்புகிறேன். Do share with your friends. Thank you so much. Thanks for your time.